சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி பிப்ரவரி மாத ராசி பலன். தனுசு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலே இந்த ராசிக்கு ஒரு முழுமையாக மன திருப்தியாக ஒரு பலன் சொல்ல முடியாத சூழ்நிலை. அதுக்கு காரணம் வந்து ஜென்ம சனி ஒரு பக்கம், இந்த வருஷம் வந்து குரு 12 இடத்துல, ராகு கேது வந்து 2-8, அடுத்த நகர் வந்து ராகு 7, கேது வந்து ஜென்மத்தில். ஏதாவது நன்மை நடக்குமா இந்த மாதமாக, ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கா தனுசு அப்படிங்கிற ராசிக்கு? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இந்த ஜான்லேருந்து இப்போ ஃபெப்ரவரி வந்திருக்கு, லாஸ்ட் இயர்லாம் வந்து ஸ்ட்ரகிளுடைய உச்சக்கட்டம். இந்த வருஷம் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் நடக்கும். என்ன காரணம்னா, குரு வந்து உங்களுடைய ராசி அருகாமையில் வந்திருக்கார். இது ஒன்று. ரெண்டாவது கேதுவுடைய அடுத்த டிரான்சிட். இந்த கேது எப்பெல்லாம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளை வந்து அப்போல்லாம் கேதுடைய நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும். கேதுக்கு உகந்த வீடு வந்து இந்த அக்னி வீடு, நெருப்பு வீடு. இந்த வீட்டில் கேது வந்தால் ஞானம் கொழுந்து எரியும். ஒரு மனிதனுக்கு ஞானம் பெற்றால் அவன் நினைத்த விஷயங்களை எளிமையாக இனிமையாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கும். ஏன்னா கேதுனா வந்து சக்ஸஸ் கொடுத்துரும், கேதுனா சந்தோஷம் கொடுத்துரும், கேதுனா பணம் கொடுத்துருவோம் கிடையாது. கேதுனா ஒரு மனிதனுக்கு வந்து பக்குவத்தை கொடுக்கும். ஒரு பக்குவத்தையும் ஒரு ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு கேது வந்து இன்னும் அடுத்த மாதத்தில் உள்ளே வரப்போது அதோடைய பார்வை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனியுடைய தொல்லை, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவ ஞானம், குருவுடைய மறைவு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவ அறிவு, கேதுவுடைய நெருக்கம், அதில் கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி, தெய்வீக ஞானம், இதெல்லாம் என்னென்னா உங்களை வந்து பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் எந்த விஷயம் எந்த பிரச்சனை நடந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி வந்து அதை எடுத்துக்கொள்ளணும், எப்படி வந்து அதை முறியடிக்கணும், இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த புத்தி கூர்மையும் இந்த ஞானத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கறது தான் இப்போ உள்ள கிரகங்களுடைய அமைப்பு. ஏதாவது பாசிட்டிவான மூவ்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் 5 பிப்ரவரி மாதத்தில் மேஷமில். ஸோ மேஷம் அப்படிங்கிறது உங்களுடைய 5th ஹவுஸ். உங்களுடைய குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து பரம்பரை சொத்தில் இந்த பாகப்பிரிவு எதிர்பார்த்தீங்கன்னா வரும். அதுலேயும் வழக்கு பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சு வரும். இது வந்து இந்த தனுசுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம். விரயத்தில் குரு சுப விரயங்களை உண்டு பண்ணும். இது குருவால் ஏற்படக்கூடிய பலன்கள். சூரியன் புதன் கேது 2 இடத்துல கல்வி திட்டங்கள் வாக்கு பலிதங்கள் உண்டாகக்கூடிய ஒரு பலனை கொடுக்கும். சனி உங்கள் ஜென்மத்திலேருந்து மனநிலையை வந்து கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் சுறுசுறுப்பு, திரும்ப கொஞ்சம் உற்சாகம், திரும்ப கொஞ்சம் டல், இப்படி மாறி மாறி கொடுக்கும். சந்திரன் மாதத்துடைய தோக்கத்திலே உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில், அதுக்கு பிறகு சந்திரனுடைய நகரம் கொஞ்சம் பாசிட்டிவாக நகரும். சுக்கிரன் முதல் வீட்டில் இந்த மாதம் கொஞ்சம் சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளோ நம்ம வீண் பண்ணிட்டோம் காசை, எவ்வளோ நம்ம இழந்துட்டோம், எவ்வளோ தொழில் பண்ணி நஷ்டம் பண்ணிட்டோம், நம்ம வேலையை எழுந்துட்டோம், அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலான்ற எண்ணங்களே சுக்கிரன் கொடுக்கும். ஏதோ ஒரு உற்சாகம், ஏதோ நண்பரை சந்திக்கிறதுனாலையோ இல்லை உறவை சந்திக்கிறதுனாலையோ ஒரு உற்சாகம் கிடைக்கும். இது இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். புதன் உங்களுக்கு கரெக்டாக 7 கும்பத்தில், மறுபடியும் 25 மீனத்தில். இந்த புதனுடைய நகர்வுகள்லாம் என்ன பண்ணும், உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் புதன் தான். 3-4 இந்த 3 நகரும் போது புதன் வந்து உங்களுக்கு பயணங்களை கொடுக்கும், ஆதாயமான பலன் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பை கொடுக்கும். புதன் 25 பிப்ரவரி மாதத்தில் 4 இடத்துல மீனத்தில் போகும்பொழுது, குரு பார்வை பெறும்பொழுது, இந்த புதன் ஒரு இடம் மாற்றம், ஒரு சின்ன மூவ், ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்ற ஆர்வத்தை கொடுக்கும். இதை புதன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பலன். அடுத்தது நம்ம பார்க்கறது சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகமே இல்லாத கிரகமாக இருந்தாலும் இயற்கையாக சுக்கிரன் ஒரு சுபர். அந்த சுபருடைய நகர்வு 24th பிப்ரவரியில் மகரமில் போகும்பொழுது, குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்கள், உங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நடத்தி வைப்பீங்க, அந்த பலனை கொடுக்கும். ஸோ மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்குது, வேற என்ன முக்கியமான பிளான்னா, சூரியன் தனுசுக்கு சூரியன் வந்து ஒரு பாக்கியாதிபதி, யோக கிரகம். இந்த சூரியன் 2 இடத்துல இருந்து அதோடைய நகர்வு உங்களுக்கு 13 பிப்ரவரி மாதத்தில் கும்பத்தில் 3rd ஹவுஸில் சூரியன் நகரும் பொழுது ஏதாவது நல்ல பலன் நடக்குமானா, ஃபாதர் ரிலேஷன்ஷிப் ஹவுஸை இந்த சூரியன் பார்க்கறதுனால அப்பா வழியில் உங்களுக்கு புகழும் பெருமையும் கிடைக்கலாம், அல்லது ஆதரவு கரம் நீட்டலாம். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் உதவி கேட்கல, இப்போ கேட்குறீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து உங்கள் பேரண்ட்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு டைம், நீங்கள் செய்த தவறுகளை மன்னிப்பாங்க. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. இதெல்லாம் அந்த தனுசு ராசிக்கு உண்டு. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மைண்ட் மட்டும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும்.
ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக, ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக, ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசுக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதம் அதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி என்னென்னா, ஆனது என்னென்னா ஆகட்டும், நம்ம வந்து இந்த மாதம் லைஃப்பை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு மூவ் பண்ணுறது இந்த மாதம் நடக்கும். ஸோ ஓவராலாக தனுசு ராசி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு ரிலீஃப், கேது நகரும் போது ஒரு ஞானம், பக்குவம் பெறுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சியை நோக்கி, உங்களுடைய ஒரு பார்வையை நோக்கி அடையாளப்படுத்தப்படுவீங்க. பரவாயில்லை. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தில் பிறந்த ஜாதகம், அதோடைய கிரகநிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம், அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா இன்னும் ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா, என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆரல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000 மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா, ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு போய் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளோ, இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், 1வது வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா.